சொஹாயகிஸ் நான் அவங்க இடத்துல தண்டப்பானி சென்னைக்கு செவ்வாக்கிழமை ஓகேசஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சிரீஸ் இன்றைக்கி என்ன கதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு ராஜா அந்த ராஜவனுடைய பேர் அம்ரித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவருக்கு ஒரு நல்ல ஒரு மதியுகியான ஒரு மந்திரியும் இருக்கார் சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் இந்த ராஜா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேர்மையான ஒரு ராஜா தன்னுடைய மக்கள் மேலே அதிகப்படியான ஒரு பாசபிரிமும் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு அரசராக அவர் வந்து இருக்கார் ஸோ ஒரு நல்ல அரசராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களும் அந்த நாடும் எப்படி இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் எந்த விதத்துலையும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் அந்த நாடும் அந்த மக்களும் செல்வ செழிப்பாக இருக்கும் அந்த அரசனை போல் இது போல தான் அந்த நாடும் வந்து இருக்குது ஏன்னால் அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா அப்போது ஒரு நாள் வந்து அவர் அவங்களுடைய அந்த முற்றம் இது அரண்மனையினுடைய முற்றம் பால்கனி அந்த அரண்மனையோட முற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசரான அமிர்தும் அவருடைய மந்திரியான சந்தனும் அப்படி நின்று அந்த மக்கள் வந்து இப்படி பார்த்துட்ருக்காங்க அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஊருடைய அந்த மார்க்கெட் பிளேஸ் ஸோ சந்தை அது வந்து தெரியுது அப்போ இந்த ராஜா என்ன பார்க்குறாருனா மக்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சந்தையில் திரளாக இருக்குது பல பொருட்கள் அந்த இடத்துல இருக்குது மக்கள் பொருட்கள் வாங்கவும் அந்த ஆட்கள் விற்கவும் யாருமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதே இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறாங்க புதுசு புதுசாக வெரைட்டி வெரைட்டியாக நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ எவ்வளோ அந்த புதுசு புதுசாக பொருட்கள் இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு திறன் இருக்குது அப்போ அரசருக்கு அது ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம ராஜ்யம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரிகிட்ட வந்து ஒரு சொல்கிறார் மந்திரி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நார்மல் லெவல் அங்கே மிடில் கிளாஸ்ன்னு யாருமே இல்லை இருந்தாலுமே வெவ்வேறு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆள் ஒருத்தங்க வந்து வெளி வணிகம் பண்ணுவாங்களாக இருக்கும் ஒருத்தங்க தச்சு வேலையில் இருப்பாங்களா இருக்கும் ஒருத்தங்க வந்து நெசவு வேலையில் இருப்பாங்களா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரசவைக்கு கூப்பிட்றீங்க ஏன்னா வந்து யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற நான் அவர்கள் வாயாலையே கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னு ராஜா சொல்ல நான் பார்த்துட்டேன் எல்லோருமே நல்லா இருக்காங்கன்னு இருந்தாலும் அவர்கள் வாயால் நான் கேட்கணும் அப்படின்னு மந்திரிக்கு வந்து இந்த மாதிரி ராஜாவுனுடைய விசித்திரமான விஷயங்கள்லாம் வந்து தெரியும் அதனால் மந்திரி இருந்துட்டு அது சரிங்க அரசே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்த நாள் அவை கூடுது மக்கள் எல்லாம் அந்த இடத்துல திரளாக வந்து நின்றுட்டுருக்காங்க ராஜா வந்து அவங்கள பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம் அப்போ ராஜா கேட்குறாரு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய தேவைகள் எல்லாமே நம்மளுடைய பூர்த்தி ஆகுதா உங்களுக்கு வந்து வேணுங்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பும் பொன்பொருளோட வசதி வாய்ப்போடு உண்ணக்கூடிய உணவோட தங்கக்கூடிய இடத்தோட நல்லபடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டு அந்த திருந்த ஒரு பெரியவர் வந்து பதில் சொல்கிறார் அரசே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுடைய சமையலறை முழுக்க எங்களுக்கு வந்து உணவு பண்டங்கள் அப்படிங்கிறது நே நிறஞ்சிருக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உண்டான அளவுக்கு பொன்பொருள் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட பூரணமாக இருக்குது உண்டான இட வசதி அப்படிங்கிறதும் இருக்குது இந்த நாடு எந்த வகையிலுமே எங்களுக்கு தொந்தரவாக இல்லை பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குது ஸோ எந்த வகையிலையுமே எங்களுக்கு குறை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ ராஜாக்கா ஒரே பெருமை ஆஹா எப்படி நம்ம நாட்டை வந்து ராஜ்ஜியம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அதெல்லாம் யாருக்கு போகும் அந்த கிரெடிட் ராஜாக்கு தானே போகும் அப்புறம் ராஜாக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் அந்த மந்திரி சந்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே முகத்த வாட்டமாக அப்படியே முகத்து போ அப்படி தொங்க போட்டு நின்றுட்டே இருக்கார் அப்போ நேராக ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க புகழாக இருந்தால் தாங்க முடியாமல் ராஜா இவர் மந்திரி என்ன பண்ணுறாரு நேராக ராஜா காதில் போய் குசு குசுன்னு ஏதோ ஒன்று சொல்ல ராஜா ஒரு செகண்ட் இப்படி புருவத்தை தூக்கி மந்திரி இப்படி பார்க்குறாரு மந்திரி இன்னொன்று ஒன்று விளையாட்டுக்கா சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்னே அரசே அப்படின்னு ஒன்று நிஜமாவா அப்படின்னு ஆமாம் அப்படியா சரி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து அரண்மனையோட அந்தப்புறத்துக்கு வந்துடுறீங்க அந்த அந்த புறத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை ஊர் முழுக்க இது பறை அறிவிக்கப்பட்டுரும் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அரண்மனையினுடைய முன் வாயில் வழியாக வருவீங்க அப்போ அரண்மனைக்குள்ளே வந்து அப்படி சுற்றி நந்தவனத்துக்கு போகிற அந்த அந்த புறத்துக்கு போகிறக்கு யாருக்கு அனுமதி கிடையாது ஆப்வியஸ்லி யாருக்கு அனுமதி கிடையாது ஆனால் அன்னைக்கு அனுமதி அப்படிங்கிறது உண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன் வாயில் வழியாக வந்து அப்படி அரண்மனை அப்படி சுற்றி அந்த புறம் வந்து அந்த பின்வழியை நீங்கள் வந்து வெளியே போகும்ங்க அந்த பின்வழியே இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு அவங்க மக்களுக்காக ஒரே சந்தோஷம் ஆஹா நாளைக்கு அரண்மனைக்குள்ளே போகிறோம் அந்த புறத்துக்குள்ளேயே போகிறோம் ஆஹா சூப்பராக இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அன்றைக்கி பரையறிக்கவும் பட்டுருச்சு அப்போ எல்லா மக்களும் திரளாக வந்து அன்றைக்கி வர்றாங்க அப்போது அந்த மாதிரி வாய்க்கதவுகள் திறக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகிட்டே என்ன சொல்லிடுறாங்க வரக்கூடிய ஒரு ஒரு மக்கள்களையும் ஒரு சாக்கு கொடுத்துரு நீ அவன் தாண்டி போகும்போது அவன் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அதை சொல்லி அவன் உள்ள விட்ரு பறையறிவிக்கும் போது சொல்லிடுறாங்க உனக்கு வந்து காலையில் வா சாக்கு கொடுத்துருவாங்க சாக்கு தழும்ப தழும்ப நீ என்னென்னலாம் நீ பார்க்குறேன் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ நீ எடுத்துகிட்டு போய்க்கலாம் அரசர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்ட்டு மக்களுக்காக ஒரே சந்தோஷம் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது அரண்மனைக்குள்ள போய் அங்கே கிடைக்கக்கூடிய பொன்பொருள் எல்லாம் எடுக்கிறோன்னு மக்களுக்காக ஒரே கற்பனை அரசர் கோட்டைக்குள்ளே போனோம்னா கிடைக்கிறக்கு அறியாத பொருட்கள்லாம் கிடைக்கும் காணக்க அறியாத காட்சிகள்லாம் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மரங்களும் செடிகளும் எல்லாமே பூக்களும் எல்லாம் இடத்துலலாம் இருக்குமே ஆஹா நம்ம அதெல்லாம் பார்க்கலான்னு ஒரே சந்தோஷம் அடுத்த நாள் காலையில் அதுக்கேற்றாற் போலவே தொடக்கப்படுது காவலாளிகள் ஒரு ஒருத்தர் கையிலையும் ஒரு ஒரு பையை கொடுக்குறாங்க பெரிய சாகுப்பையை கொடுக்குறாங்க அவங்க தூக்கிட்டு வர்றாங்க வந்து பார்த்தோன்னா முதல்ல நந்தவனத்துக்குள்ளே வர்றாங்க ஒரே பூக்களும் மரமும் மரம் முழுக்க பழமுமா இது இது வரைக்கும் பார்த்துடாத பழங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாம் பறித்து சாப்பிட அந்த பையில போட்டு நிறைச்சி எல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் தூரம் அதெல்லாம் தாண்டி இப்படி வந்து பார்த்தோம்னா அதே போல் மரங்கள் இருக்குது அந்த மரங்களில் பார்த்தீங்கன்னா கனிகள் இருக்குது ஆனால் அந்த கனிகள் அத்தனையுமே வந்து தங்கமும் வெள்ளியுமா இருக்குது இது வந்து ஒரு செயற்கையான ஒரு இது தான் பட் இருந்தாலுமே தங்கமும் வெள்ளியுமா இருக்குது நம்ம சீவக சிந்தமணியில் அதை பார்த்துருக்கோம் தங்கமும் வெள்ளியுமா அந்த இடத்துல இருக்குது இப்போ மக்களுக்கு தங்கமும் வெள்ளியும் பார்த்தோன்னா பேன் ஆயிடுச்சு கொட்டு இங்கே இருக்கிற பழம் அது இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் எல்லாம் அந்த பொரித்த பழம் அந்த இது எல்லாத்தையும் தூக்கி கொட்டினது அது ஒரு மலை மாதிரி இருந்தது அந்த இடத்துல பார்க்கறதுக்கு அத்தனை பேர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தங்கம் வெள்ளினாலான அந்த பழங்களையும் அந்த கிளைகளையும் எடுத்து எல்லாத்தையும் மூட்டைகளை போட்டு அமுத்தி அமுத்தி இப்படி தழும்ப தழும்பு அப்படி தூக்க முடியாமல் அப்படி தூக்கிட்டு வர்றாங்க இப்படி கரெக்டாக அந்த தங்க தோட்டத்தை அப்படி தாண்டி இந்த இடத்துல வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பிரவாகமாக அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அது நம்மளால் கடக்கிறதுக்கெல்லாம் முடியாது அந்த இடத்து இந்த இடத்துலேருந்து தாண்டி அந்த இடம் போகிறதுக்கு எந்த விதமான படகு வசதியும் கிடையாது ஆனால் ராஜா அங்கே நின்றுட்டுருக்கார் பார்த்துட்றாங்க ராஜாவும் அவருடைய மந்திரியும் அங்கே நின்றுட்டு பார்த்துட்றாங்க வெளிப்புறம் வாயிலுக்கு வரக்கு அவங்க ரெடியாகிறாங்க பட் இப்போ இந்த இடத்த தாண்டினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ரிட்டன் வந்த வழியெல்லாம் போக முடியாது அதற்கு அனுமதி கிடையாது ராஜா என்ன சொன்னார் முன்வழியாக வந்து இப்படி பின்வழியாக நீங்கள் போயிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ இவங்க நின்று நின்று யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க ஒன்று புடிவட்ட வாட்டை காணோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு இள வயது கொண்ட ஒரு ஆன்மகன் என்ன பண்ணுறான் தன் கையில் இருக்க மூட்டையை போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதித்து நீந்தியே அந்த இடத்துக்கு போயிடுறான் இப்போ நீந்த முடியும் ஆனால் கையில் வெயிட்டோட நீந்த முடியாது மூ மூழ்கி இருக்கும் அந்தளவுக்கு தான் அந்த இடம் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு போனோன்னே இவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க டரா போய்ட்டான அந்த பக்கம் சரி வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி மனசு கனத்து நினைப்போட என்ன பண்ணிடுறாங்க அந்த கையில் இருக்க மூட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லோரும் நீந்தி அந்த இடத்துல போகிறாங்க அப்போ அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரே தொப்பர தொப்பரையே நனைஞ்சு மனசில் வந்து வருத்தம் உடம்புல ஒரே சோர்வு ராஜா மேலே கோவம் வெறுப்பு இதெல்லாத்தோட வந்து அப்படி பல்ல கடிச்சிட்டு ராஜா ஒன்றும் பேசவும் முடியாது பல்ல கடிச்சிட்டு அப்படி நிற்க ராஜா ஒரே கேள்வி கேட்குற அந்த மக்களை பார்த்து நேற்று தான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டேன் ஏதாவது கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா அந்த நிகழ்வு பார்க்கும் பொழுது அந்த மந்திரியினுடைய முகத்தில் மகிழ்ச்சி ராஜாவினுடைய முகத்தில் வாட்டம் நேற்று எப்படி இருந்தது ராஜாவினுடைய முகத்தில் மகிழ்ச்சியும் மந்திரியினுடைய முகத்தில் வாட்டமும் இருந்தது இன்றைக்கி இந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரியினுடைய முகத்தில் மகிழ்ச்சியும் ராஜாவினுடைய முகத்தில் வாட்டமும் வந்துருச்சு அப்போ ராஜா வந்து அப்படி மனசு பொறுக்காம கேட்குறாரு நேற்று தான் நான் கேட்டேன் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு ஏதாவது தேவைங்கிறது இல்லாமல் ஏதாவது இருக்கா கஷ்டப்படுறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது எல்லா வகையிலையுமே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொன்னிங்களே அப்போ எல்லாமே கிடைக்கிறதுக்கு பெற்றதற்கு பிறகும் எதுக்கு இத்தனை நீங்கள் எடுத்தீங்க ஒருத்தனுக்கு போதுங்கக்கூடிய மனம் வந்து எப்போ வரும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு போகவும் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன ஏன் இப்படி பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி ராஜா அப்படி கேட்க எல்லாம் அப்படி அவங்களுக்கே அவங்க தான் புரியுது ஓ நம்ம இப்படி ஒரு ஒரு மாதிரி கேவலமான ஒரு விஷயம் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முகத்தை அப்படியே வாட்டமாக கீழே ஓட்டு நிற்க அந்த இடத்துல மந்திரி பேச ஆரம்பிக்கிறார் ஒரு மனுஷனுக்கு உண்மையாலுமே எப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வருதோ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது எப்போ வருதோ அப்போ தான் அவன் முனுசுமே மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அது வரைக்கும் அவன் ஒன்று கிடைச்சாலும் அதற்கு மீறி இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் எத்தனை கிடைச்சாலும் அவனுக்கு வந்து என்றைக்குமே ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த முதல் மூட்டையை கீழே ஓட்டான்ல அவனுக்கு அப்புறம் தான் மித்தவங்க எல்லாருமே வந்தாங்க அது வரைக்கும் யாருமே வரல அந்த முதல் மூட்டையை கீழே போட்டு அந்த ஆடவனை கூப்பிடுங்க அப்படின்னா ஆடவன் வரான் நீ தான் இந்த வேலையை முதல்ல பண்ணினேன் ஏன் பண்ணினேன் அப்படின்னு அந்த மந்திரி கேட்குறார் எனக்கு வந்து பெரிய வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நான் ஏழ்மையாக தான் இருக்கேன் இருந்தாலுமே நான் இங்கே வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே நுழையும் பொழுது பார்த்தோன்னா எனக்கு பழங்கள் எல்லாம் பார்த்தேன் அந்த பழங்கள் எல்லாம் நான் சுவச்சி பார்த்தேன் நான் இது வரைக்கும் சாப்பிட்றாத பழங்களாக இருந்தது அந்த பழங்கள் எல்லாம் சுவச்சி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒரே ஒரு மகதாக இருக்கா அந்த மகளுக்காக நான் வந்து அந்த பழங்களை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மூட்டையில் போட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் மற்றபடி பொன் நான் எடுத்துக்கல எனக்கு அது தேவையில்லை எனக்கு போதுங்கிற அளவுக்கு எனக்கு உழைக்கக்கூடிய அளவுக்கு கூட எல்லாம் தெம்பு இருக்குது எனக்கு போதும் அதுக்கு அது மேலே பெரிய ஈடுபாடு இல்லை நான் சாப்பிட்ட அந்த பழங்கள் என் குழந்தை சாப்பிட்டா நல்லாயிருக்குமே ஒரு மன நிம்மதியாக இருக்குமேங்கிறதுக்காக என் குழந்தைக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போது இந்த பிரபாகம் ஓடிட்டுருக்கு ஆறு அப்போ இதை போட்டால் தான் போக முடியும் அப்படிங்கிறதுனால நான் போட்டுட்டு வந்தேன் நான் இந்த தோட்டத்தில் இல்லைன்னு என்ன நான் இன்னொரு தோட்டத்தில் என் குழந்தைக்கு போய் கேட்டேன்னா காசு கொடுத்தேன்னா எனக்கு பழம் கிடைக்கும் அதனால எனக்கு அது பெரிய பொருட்டாக தெரியல அதனால நான் தான் என் குழந்தைக்கு முக்கியம் நான் இருந்தேன்னா தான் என் குழந்தையை பார்த்துக்க முடியும் நான் வேறு ஒரு தோட்டம் போனாலும் கூட அந்த பழத்தை வாங்கி கொடுக்கலாம் அதனால் எனக்கு அது பெருசாக ஒன்றும் தோணலை அதனால் நான் அதை போட்டுட்டு நான் பாட்டுக்கு நீந்தி வந்துட்டேன் அதனால போதும் பரவாயில்ல அப்போ எல்லா மக்களுக்கும் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ தான் புரியுது அப்போ அரசருக்கும் இப்போ தான் புரியுது அப்போது உண்மையாலுமே யார் ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அரசர் அதனால தான் அந்த எல்லாத்தையும் கூப்பிடுவார் உண்மையாலுமே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு பார்க்கணும்னு தெரிஞ்சு தானே கூப்பிடுறாரு கூப்பிட்டார் அப்போ உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் யாருன்னா அந்த மொத்த கூடத்தில் அவன் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியாக இருந்தவன் ஏன் தனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவங்ககிட்ட இருந்த ஒரு காரணத்தினால் அப்போ அங்கே வந்து அந்த ஒரு அந்த ஒரு மெசேஜோடு அந்த நாள் இப்படி முடியுது அவங்க என்ன கொடுத்தாங்க என்ன கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் இல்லை அப்போ என்னென்னா யார் ஒருவனுக்கு அந்த போதுமென்ற மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைவு நினப்பு வருதோ அவன் ஒருவனே இந்த உலகத்தில் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் இந்த உலக விஷயங்கள் நமக்கு என்றைக்குமே தீராத ஆசை அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்று போய்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு அதுக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது யார் ஒருவனுக்கு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஸோ அந்த போதுமென்ற ஒரு மனசு இருக்கக்கூடியவன் தான் உண்மையான மகிழ்ச்சியுடைய ஆள் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக தான் இந்த கதை அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ யா பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் திறந்தனங்கள் நான் உங்கள் இடத்துல தண்டப்பாணி நன்றி